பிறவு செய்திகள். கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் வசூலிக்கப்பட்ட மொத்த ஜிஎஸ்டி வருவாய் 1,43,612 கோடி ரூபாய் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு இதே மாதத்தில் ஜிஎஸ்டி வருவாய் 1,12,020 கோடி ரூபாயாக இருந்தது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஆகஸ்ட் மாதத்தில் 8,386 கோடி ரூபாயாக ஜிஎஸ்டி வருவாய் வசூலாகியுள்ளது. இது 19% வளர்ச்சி என்று மத்திய அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த April 1 முதல் July 31 வரை சுமார் 3,70,00,000 நகை ஆபரணங்களுக்கு ஹால்மார்க் முத்திரை வழங்கப்பட்டுள்ளது. இதனை மத்திய நுகர்வோர் நலத்துறை தெரிவித்துள்ளது. 2021-22 8,68,00,000 நகை ஆபரணங்களுக்கு ஹால்மார்க் முத்திரை வழங்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு June 23 தங்க நகை ஆபரணங்களுக்கு ஹால்மார்க் முத்திரை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இந்திய விமானப்படையில் இளைஞர்கள் சேருவதை ஊக்குவிக்கும் வகையில் தென்னிந்தியா முழுவதும் வழிகாட்டி பயிற்சி முகாம்கள் நடைபெற்றன. சென்னை மற்றும் வேலூர் மண்டலங்களுக்கு உட்பட்ட விமானப்படை பயிற்சி மையங்களில் நடைபெற்ற இந்த முகாம்களில் விமானப்படையில் சேரும் இளைஞர்களுக்கு பல்வேறு ஆலோசனைகளும் பயிற்சிகளும் வழங்கப்பட்டன. இன்று முதல் வருகிற 8 வரை இதுபோன்ற வழிகாட்டி பயிற்சி முகாம் SRM பல்கலைக்கழகம், VIT உள்ளிட்ட 4 கல்லூரி வளாகங்களில் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வேளாண் விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறை வழங்கும் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் பணிகளுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக அத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பாரத பிரதமர் உணவு பதப்படுத்தும் குறு நிறுவனங்களை முறைப்படுத்தும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தில் தொழில் முனைவோருக்கு உதவிடும் வகையில் மாவட்ட அளவில் ஒருங்கிணைப்பாளர்கள் நியமிக்கப்பட உள்ளதாகவும், இந்த பணிக்கு விண்ணப்பிப்போர் இளநிலை பட்டதாரியாகவும் முன் அனுபவம் இருப்பவராகவும் இருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்பணிக்கு விண்ணப்பிக்க விரும்புவோர் வரும் 10 TN.PM@gmail.com என்ற இணையதளத்தின் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக மாவட்டங்களில் வெள்ள அபாயம் குறித்த விழிப்புணர்வு மற்றும் ஒத்திகை பயிற்சி சென்னையில் நடைபெற்றது. எழுகத்தில் உள்ள மாநில அவசர கட்டுப்பாட்டு மையத்தில் மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையர் SK பிரபாகர் தலைமையில் காணொலி மூலம் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் அரசு துறை உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். பேரிடர் காலங்களில் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது.